நம்ம இந்த வீடியில் எதை பற்றி பார்க்க போனால் எம்ஆர் பிராண்ட் டயர் பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம பார்க்குற இந்த டயர் வந்து எம்ஆர் பிராண்டில் நைல் ஜெப்பர் எஃப்எஸ் மாடலில் பார்த்துட்டுருக்குறோம் இதோட டைப் வந்து பார்த்திங்கன்னா டியூப்லெஸ் டே சைஸ் வந்து பார்த்திங்கன்னா எண்பது நூறு பதினெட்டு இது எந்தெந்த வண்டிக்கும் சூட்டபுளாக இருக்கும்னு பார்த்துட்டிங்கன்னா ஸ்பெண்டர் ஸ்பிளெண்டர் ப்ளஸ்ஸு ஹெச்எம் டெலெக்ஸு ஹோண்டா சைனு சிபி யூனிகார்ன் இந்த போல் பைக்லையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வீடுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஃப்ரண்ட் டைப் மாடல் அதனுடைய மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து பார்த்துட்டிங்கன்னா நூற்றம்பது கிலோமீட்டர் வரைக்கும் போக முடியும் டயரோட லோடு வந்து மேக்ஸிமம் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தஞ்சு கிலோ வரைக்கும் இந்த டயரோட கெப்பாசிட்டி லோடிங் கெப்பாசிட்டி இருக்குது டயருக்கு வந்து வாரண்டி இருக்குங்க டயரில் வந்து எம்ஆர் பேண்டில் எப்பவுமே கொடுக்குற மாதிரி மேனுஃபேக்சரிங் வாரண்ட்டி வந்து கொடுத்துருப்பாங்க அதில் மேனுஃபேக்சரிங் வாரண்ட்டி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டயரில் ஒரு பஞ்சரோ இல்லை ஒர்க்கோ நீங்கள் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் வந்துச்சுன்னா அந்த டயர் வந்து கிளைமுக்கு அனுப்புனாலும் கிளைம் வந்து ரிட்டன் பண்ணிடுவாங்க கிளைம் ஆகாது டயரோட பெனிஃபிட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சென்டரில் வந்து லைன் குரூப் கொடுத்துருக்காங்க இது வந்து வெட் கண்டிஷன்லேயும் ட்ரை கண்டிஷனையும் இந்த டயர் வந்து பயன்படுத்திக்கிறோம் நல்லாயிருக்கும் எம்ஆர்எஃபில் ஹை சேல்ஸ் ஆகக்கூடிய டயர்லாம் இதுவும் ஒன்று இந்த டயர் வந்து மே மினிமம் ஒரு நாற்பதாயிரம் கிலோமீட்டராவது நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ஓட்டலாம் இதே போல் டயர் சம்மந்தப்பட்ட வீடியோகள் வந்து வரும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க